ரொம்ப சந்தோஷம். இது ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு இது மாநகரம் ஸ்டேஜ் மாதிரி தான், ஒரு புதிய தொடக்கம். ஸோ அது ஆப்வியஸாக உங்களோட வாழ்த்துக்கள் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். உரியடி விஜய் என் பேர், அவன் பேரும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2017 பேச ஆரம்பித்து அது பேசாமல் மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அதுவாக நடந்தது தான். சில விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி போகாதில்ல. ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயந்தான். இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு நல்ல நடிகன் அதெல்லாம் தாண்டி, ஃப்ரெண்டு இதெல்லாம் தாண்டி, நான் என் லைஃப்பில் பார்த்த ரொம்ப ஜெனூனான ஆளவன் தான். இப்போ இங்கே வந்து எப்படி எமோஷன் ஆகிட்டானோ, இதுக்கு வேண்டியே வராமல் வெளியில் வராமல் ஐசோலேட் பண்ணி, ஏன்னா அது ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே எப்பவுமே இருந்தது. எல்லாமே எவ்வளோ எவ்ரிடே எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சினிமா சினிமா சினிமா, அதை பட்டு மட்டுமே பேசிட்டு நல்ல படங்கள் மட்டுமே பார்த்துட்டு, அப்படி ஒரு படம் நம்ம எடுத்துட முடியாதா, மக்களுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட முடியாதா. அதில் அவன் படங்களில் அவனோட சொல்கிற கதையாகட்டும் நடிக்கிற கதையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ரெபல் மீட்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறப்ப, அது வந்து சினிமாக்காக பண்ணுறதில்ல, பை நேச்சரே அவன் தான். ஸோ நான் வந்து இந்த படத்தை என் கம்பெனி மூலிமா எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இது நான் விஜய்க்கோ இந்த கம்பெனிக்கோ செய்கிற நல்லதில்லை, இது என் கம்பெனிக்கு நான் செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நான் இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன், இந்த முதல் எடுத்து இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சென்சியாரிட்டி இருந்தது. இவர் எனக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி விஜய் சொல்லி தான் அவரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆதித்யா வந்து அவர் யூஎஸில் வேலையில் இருக்கார், அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இந்த ஒரு படத்துக்காக ஓடின ஓட்டம் வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு பின்னாடி இதோட இந்த இந்த படத்தோட நடித்தவங்க எல்லோரையும் பார்த்துருக்கேன். நான் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை இன்னொரு ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த படத்தில் அதோட டைரக்டர் அப்பாஸ் ஆகட்டும், அதோட கேமராமேன் பிரிட்டோ வந்து, லிரிசிஸ்ட் விஷ்ணுவோட ரூம்மேட், ஸோ எல்லாமே நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி அப்பப்போ நடக்கிறது. இந்த படத்தில் இருந்த முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்து, நான் விஜய்கிட்ட வெளில வந்தோன்னே சொன்னேன், நீ உன்னை தாண்டி அத்தனை பேர் தெரியுறாங்கடா, அவ்வளோ பயங்கரமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க, அண்ட் மெயினாக அவினாஷ் நினைக்கிறேன், அந்த வந்து ஹில் பி தி டாக் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சரவணவேல் இன்னொரு பையன், அவனும் நல்லா பண்ணுவோம், மாநகரமில் ஒரு சின்ன கேரக்டரும் நடிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் அண்ட் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ண ஒரு படமாக இருந்தது. ஸோ இது வந்து இந்த விக்ரம் சக்ஸஸ் மீட்டில் உதயநிதி சார் சொன்ன மாதிரி தான், அதில் இந்த டைமில் கடைசியாக இருந்தது நான் தான், நான் ஒன்றுமே பண்ணலை, இதை போய் ப்ராப்பராக இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே ஒரு ரீசன் இல்லை. அண்ட் கமிங் பேக் டு ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்து, அது வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு 5-6 படம் பண்ணிட்டா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நம்ம ஒன்று பண்ணிடணும், அதுக்கான ஒரு படங்கள் பண்ணோம், அப்படி இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பார்க்க போனால் சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் அந்த கடவுள்னாலையும் நான் டைரெக்ஷனில் டைரக்டராக வாங்குற சம்பளமே எனக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குது. பட் அதுக்கு மேலே ஏன் இந்த கம்பெனி அப்படின்னா, மேஜர் ரீசன் வந்து 2012-13 அந்த டைமில் வந்து ஒரு படம் பண்ணணும், அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காட்டணும், அது மூலிமா ப்ரொடியூசர் பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பணம் போட்டு, அது முக்கியமாக ஸ்க்ரீனின்னு ஒருத்தன் பணம் போட்டு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கலம்னு ஒன்று பண்ணோம், அதை ஸ்க்ரீன் பண்ணி அதை தான் ஒரு பிச்டெக் மாதிரி யூஸ் பண்ணி ப்ரொடியூசரெல்லாம் அங்கே வர வச்சு அப்படி கிடச்சதுதான் எனக்கு மாநகரம்ன்ற வாய்ப்பு. பட் அன்னைக்கு வந்து இவன் இன்றைக்கி பெருசாகிடுவான் அதனால நமக்கு எதாவது நடக்கும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், என்னோடய சின்சியாரிட்டிக்காக ஜெனூனாக என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை நம்பி பணம் போட்டு பண்ணது தான் அந்த படம், அதுதான் அந்த நிற்கிற ஸ்டேஜ். அதே மாதிரி திருப்பி நான் ஒரு 4 பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த கம்பெனி, அதனால தான் இந்த ஜி ஸ்குவாட்ங்கிற கம்பெனியும். இது மூலிமா இந்த படத்துலேருந்து வர ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு பர்சனல் யூஸ் அப்படி இல்லை, இந்த படத்துலேருந்து சம்பாதிக்கிறது திருப்பி புது டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த படத்துக்கே திருப்பி படம் மட்டுமே பண்ணுங்கிறது தான் ஐடியா, அண்ட் அதுதான் கோலும் கூட. அண்ட் அதுக்கான ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த படம் ஃபைட் கிளப்னு நினைக்கிறேன். இந்த மக்களிடம் கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் படம் பார்த்துட்டு எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்க இந்த டீமை அங்கீகரிச்சதுக்கான ப்ராப்பரான ஒரு ஒரு ரீச் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஜி ஸ்குவாட் இந்த கம்பெனியை பற்றி அதான் இன்னைக்கு இது சேர்த்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண சொன்னால, இதோட நான் வந்து இது மெயின் இதோட பார்ட்னர்ஸாக பார்க்குறது வந்து ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் சுதன், சுதன் சார் இல்லை இன்னைக்கு. ஸோ இவங்க தான் என்னோட இந்த அஃபிஷியல் பார்ட்னர்ஸ். அண்ட் யா, தேங்க்யூ, தேங்க்யூ.